ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன். இது வந்து தரம் 1-2 மாணவர்களுக்கான தமிழ் சார்ந்த தமிழ் பயிற்சிகள் தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த பயிற்சிகளுக்குரிய PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். பார்க்கலாம். முதலாவதாக வந்து தலையங்கம் வாசிக்கணும், அந்த கேள்வியை வந்து வாசிக்க வேணும். கோடிட்டு இணை, கோடிட்டு இணை, இணைக்க சொல்லி தரப்பட்டிருக்குது. படங்களும் இருக்குது, அதற்குரிய பெயர்களும் இருக்குது. சரி, முதல்ல வந்து இந்த தரப்பட்டுள்ள சொற்களை நாங்கள் வாசிக்க வேணும். சரிதானே, சொற்களை வாசிப்போம். ஆ டு, ஆ டு. க உண், கண். வீ டு, வீடு. ப இன் து, பந்து. கோ லி, கோழி. அடுத்தது ஆ மை, ஆமை. பா நை, பானை. குடை, குடை. அ நி இல், அணில். ம ட உம், மரம். ஓ ட உம், ஓடம். இலை, இலை. இனி நாங்கள் அருகில உள்ள படங்களோட இந்த சொற்களை இணைக்க வேணும். முதலாவது தரப்பட்டிருக்கிறது வந்து ஆடு என நாங்கள் ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். கிருப்பியும் பார்ப்போம். ஆடு, ஆடு. எங்கே இதில் ஆடு இருக்குது, கண்டுபிடிச்சிட்டிங்களோ? எஸ், கட்டிக்காரர். நாங்கள் ஆடை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன செய்யணும்? நாங்கள் ஆடோட அந்த ஆடு ஆடனடி இருக்கிற சொல்லை வந்து கொண்டு இணைக்க வேணும். சரியோ? இப்போ நாங்கள் வந்து அடுத்தது பார்ப்போம். இப்படி இணைச்சிருக்கேன் தானே உங்களுக்கு, நான் வந்து அடுத்தது சொல்ல போகிறேன். கண். எது கண்? கண்டுட்டீங்க, கண்ணை கண்டுட்டீங்க. அப்போ கண்ணை என்ன செய்வோம்? கண்ணோட இணைப்போம். அடுத்தது வீடு. எங்கே கிடக்குது வீடு? இங்கே இருக்குது வீடு. வீடை கொண்டு போய் இணைச்சிட்டோம். அடுத்தது பந்து. பந்து அங்கே இருக்குது, பந்து இங்கே இருக்குது, இணைச்சிட்டோம். அடுத்தது கோழி. கோழி அங்கே இருக்குது, முதலாவதாக இருக்குது, நம்ம கோழியை கொண்டு இணைத்து விட்டோம். அடுத்தது பாருங்கோ, ஆமை. ஆமை எங்கே இருக்குது? ஆமை இங்கே இருக்குது. சாரி, மாறி இணைக்கு விட்டது பார்த்தீங்களா, ஆமையை கொண்டு இணைச்சு விட்டோம். அடுத்தது பானை. பானை எங்கே கிடக்குது? காணிலே இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ பானையை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இணைக்க வேணும் பானை. என்ன பார்த்துட்டீங்களானே? அடுத்தது குடை. குடை எங்கே கிடக்குது? இங்கே இருக்குது குடை. அடுத்தது என்ன? அணில். அணிலையும் இணைத்து விட்டோம். அடுத்தது என்ன? மரம். மரம் எங்கே நிற்குது? கண்டுட்டீங்களோ மரத்தை? இங்கே இருக்குது மரம். அடுத்தது ஓடம். ஓடம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது மரம். இங்கே இருக்குது ஓடம். இலை எங்கே கிடக்குது? இங்கே இருக்குது இலை. அப்போ நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்ய வேணும். இதில் தரப்பட்டுள்ள சொற்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட கோப்பியில் எழுத வேணும். சரியோ?
ஞாபகத்தில் வச்செழுதினாலும் சரி, இல்லையண்டா பார்த்து கொண்டே தானே நீங்கள் எழுதி போட்டு பிறகு உங்கள் அம்மாட்ட கொடுத்து சொல்வதெழுதல் சொல்லுங்க, அம்மா நான் எழுதி காட்டுறேன்னு சொல்லி போட்டு எழுதி சரி போட்டுட்டு எத்தின மார்க்ஸ்ண்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. சரியா, மறந்துடாமல் நீங்கள் இன்றைக்கே செய்திடணும். சரி, இன்னொரு கோடிட்டுனையும் பார்ப்போம் நாங்கள். சரி, இதில் பாருங்க என்ன இது, ஆ முதலாவது பாருங்க, ஆ ஊ ஓ ஏ ஊ ஏ ஐ என்று எல்லா எழுத்துக்களும் மாறி மாறி தந்திருக்கணும். இங்கால படங்கள் போட்டிருக்கணும். அப்போ இப்போ எங்களை விளங்கியிருக்கும் முதல் எழுத்த இருக்க போதுன்னு ஒவ்வொரு இதில் வருகின்ற படங்களினுடைய பெயர் இருக்கல்லோ அதை சொல்லி பார்த்துட்டு அதனுடைய முதல் எழுத்து, இந்த படங்களின் பெயர்கள் ஸ்டார்ட் பண்ணுற சொற்களினுடைய சொல்லினுடைய முதல் எழுத்தோடு எங்களை தொடர்பு படுத்தட்டுவான். சரியோ, அப்போ முதலாவது படத்தை நாங்கள் பார்ப்போம். இது என்னவாயிருக்கும், அம்மா தன்னோட குழந்தையை தூக்கி வச்சுக்கொண்டு நிற்கிறோம், அப்போ அது யார், அது அம்மா. சரியோ, அப்போ இது என்ன, இது இது தெரியும் எங்களுக்கு, நீங்கள் எழுதுங்க பிள்ளை, உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ மா அம்மா என்று எழுதுவீங்க. இது என்ன, நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், என்ன பொருள், ஓடம் என்ன, ஓட ஓடம். இது என்ன, கையோ, இல்லை கையெண்டு தந்திருக்கணுமோ, இல்லை எத்தனை, இது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. அப்போ என்ன இது, ஐந்து. ஐந்து அடுத்தது தான் பாருங்க, இது என்ன, இது உங்களுக்கு தெரியும், இது என்னது, உதடு, உதடு. சரியோ, அடுத்தது தான் பாருங்க, இது என்ன, இது இலை. இது என்ன, இலையானோ, இல்லை இலை என்றபடியா, இலையான் தான், ஆனால் என்னன்னு சொல்கிறது, ஈ என்ன, ஈ என்று சொல்கிறோம். அடுத்தது இது என்ன, இது விசில், விசிலா, ஊதல் நெஞ்சு ஆனாவிலிருந்து அவ்வண்ணா வரைக்கும் தான் இருக்கு, அவண்ணா இல்லை ஓவண்ணா வரைக்கும் தான் இருக்கு. அப்போ இது என்ன, இது ஊதல். அப்போ இது என்ன, இது ஆடு. இது என்ன, இது நீ வளத படையில் நீங்கள் அப்படி வளர்த்துவீங்க. இது என்ன, இது எலி. இது என்ன, இது ஒட்டகம். அவன் நாவும் இருந்திருக்கேன் பிள்ளைய. அப்போ ஓ அவன் நாவும் இருக்குது. இது என்ன, இது இது மருந்து, இல்லை மருந்தினுடைய தமிழ் பெயர் ஔடதம். என்ன இது, ஔடதம். சரியோ, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனி இணைக்க போகிறோம். முதலாவது யார் இது, அம்மா, ஆனா, உதடு, ஊனா, என்ன இவ்வளவுதான் இதில் இந்த சொற்களில் வரக்கூடிய மாதிரி இந்த எழுத்துக்கள். அடுத்தது பாருங்கோ, ஆடு இங்கே இருக்குது, ஆடு மேலே இருக்குது, இங்கே இருக்குது, ஆவண்ண சரிதானே, இணைக்க முடியாமல் இருக்குது எனக்கு, உனக்கு காட்டையில் அது அப்படின்டா நல்லா குறைப்போம். சரி, அப்போ என்ன இது, ஆடு முதலாவது தான், ஆடுக்கு வரணும். இது வந்து என்ன, இது வந்து ஈ என்று வரப்போகுது. சரியோ, அப்போ இது வந்து ஊவண்ணாவுக்கு வரும். சரி, ஊவண்ணாவோட இணைப்போம். இது வந்து இலை என்ன, அடுத்தது வந்து இது வந்து ஐ, ஐயுக்கு வரும், ஐந்து. அது மாதிரி கீழே உள்ளதுகள் இப்போ முதலாவது வந்து இது வந்து ஓட, ஓவென்னாவோட கொண்டு போய் இணைக்க வேணும். இது வந்து என்னத்தோடு இணைக்க வேணும், எலி, ஏனா,
இது ஒட்டகம். ஓனாவோட இணைக்க வேணும். இது வந்து ஏ என்னாவோட இணைக்க வேணும். இது என்னத்தோட இணைக்கணும்? ஔ என்னாவோட இணைக்க வேணும். சரியா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது வந்து ஊ என்ன, ஊதலன, ஊ என்னாவோட நாங்கள் இணைக்க வேணும். இது வந்து என்ன? இ என்ன. இது வந்து இல. இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்புறம் ரெண்டு இடத்து செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே நம்ம இல்லையா? சரி, தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த சொற்களையும் வந்து இதில் வந்திருக்கல புதுச்சொற்கள் சிலது அம்மா, உதடு, ஐந்து, இலக்கியம் அங்கேயும் வந்திருக்குது, ஈ ஊடம் வந்திருக்குது, ஊதல், எலி, ஏணி, ஒட்டகம், ஔடதம். இவ்வளவு சொற்களையும் வந்து நீங்கள் உங்கள்ட கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. எழுதி போட்டு சொல்வழுதல் எழுதி போட்டு எத்தனைக்கு எத்தனையான்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடணும். சரியா? ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.